ஐஸ்ல உங்க பீனிக்கன வீட்டில் நம்ம நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாது. 6 மணிக்கு மேலே மேக்ஸிமம் 6 மணிக்கு மேலே தான் நல்ல பக் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் ஒரு சில சேஞ்சஸ்ஸு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரில் இருந்து, கேரக்டர் பவரில் இருந்து, வெப்பனில் இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். புதுசாக பார்க்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோனி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் மேபி வந்து பார்த்திங்கன்னா இறக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த வித ஒரு இதுவுமே அறிகுறியாக வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா, அதனால் இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு தோனி கேரக்டர் தலை கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் போன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பெட்டி, இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டேன் ஃப்ளாஷு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமை பெட்டி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிறோம். ஓகேங்களா, இந்த பெட்டோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு செல்லு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிறோம். இதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் எனிமி, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைய எவ்வளோ போகுது. ஓகேங்களா, இப்போதைக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25%, அதே மூணாவது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ. ஆனால் கூல்டவுன் டைமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்டு தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செயல்படும், அதுக்கப்புறம் திருப்பி அது செயல்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கடைசியில் தான் வரப்போகுது இந்த போய்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு புது கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். அந்த கன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா CG16 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன் தான். ஓகேங்களா, நீங்கள் இப்போ நார்மலாக அடிக்கிறதோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிவிட்டு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கூட வந்துன்னே இருக்கும். இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டு தான் பாருங்கள். அதே நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இப்படி அடிக்கும்போது வந்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகும். மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரே புல்லட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனிமி வந்து பார்த்திங்கன்னா சுவாரி முடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஹெட்ஷாட் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா பாடி டேமேஜில் எனிமி வந்து பார்த்திங்கன்னா கொள்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா, இதில் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெட்ஷாட் தான் அடிக்காங்க. சார்ஜ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்புடின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹெட்டில் வச்சு அடிச்சுட்டுதாங்க. ஓகேங்களா, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தான கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். இதுக்கும் ஸ்கின் விட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா படாத பாடு படுத்திடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அடித்தோம்னா ஸ்பேஸ்டோல் மாதிரி ஒவ்வொரு புல்லட்டாக நீங்கள் இன்னும் ஒவ்வொரு தடையும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாட்டி ஷார்ட் கன்னில் இன்னொரு சூப்பரான கன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா, நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் தான். ஓகேங்களா, நம்மளுக்கு புது அட்டாச்மெண்ட்டு M1 87X, SVD Y, அதுக்கப்புறம் க்ரோஸ் IX, M249X, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவோ அதுக்கு முந்தின வீடியோவில் வந்திங்கன்னா சொல்லியிருப்போம். இது எப்படி ப்ரோ, நான் இப்போ ஷார்ட் கன் அந்த M1 87X மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்துட்டிங்கன்னா கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ ட்ராப்பில் தான் கிளாஸ் ஸ்குவாட்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ரொம்பவும் ரேராக தான் கிடைக்குமா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா M1 87X வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ரொம்பவும் ரேராக கிடைக்கும். 3 புல்லட் வர நேற்று வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பன் பேலன்ஸில் வேறு நிறைய குளறுபடி நடந்திருக்கிறதுனால இந்த M1 87X நீங்கள் M1 87X எடுத்து அடிக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் எனிமி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக M1 87X கிடச்சதுன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா விளையாட பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா ஷார்ட் கன்னுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சும் அந்த இதுவும் குறைச்சிட்டாங்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8X ஸ்கோப்பு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் டாட் சைட் ஸ்கோப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அது பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரெட் டாட் ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான Level 1 ஸ்கோப் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு, நார்மலான Level 1 ஸ்கோப் மாதிரியே தான் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8X ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஏறாமல் கண்ணுக்கும் போடுற மாதிரி வந்திருக்கு.
அட்டாச்மெண்ட் இருக்கிற கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது. இந்த ஸ்காரு ஏகே அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட முடியும் ஓகேங்களா. டேமேஜ் ஆனால் எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரேஞ்சு கூட கூட இந்த ஸ்கேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அடிக்கும். அதனால் அதுக்கு 8X வேறு போட்டால் அதுக்கு தான் ரேஞ்ச் வந்திங்கன்னா கூட்டியிருக்காங்கல்ல நேற்று வீடியோ வந்திங்கன்னா பார்த்தோம். ஸோ அதை வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கோலோஸ்கிராபிக் ஸ்கோப் இது வகையில் நுழைய மாட்டேங்க ஹோலோ கிராஃபிக் ஸ்கோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2X ஸ்கோப் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி அப்டேட்டுக்கு அப்புறம் வந்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்திங்கன்னா விளையாட முடியாது. நீங்கள் ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் வந்திங்கன்னா உங்களை வந்துன்னா வெளியே தள்ளி விட்ருவோம் ஓகேங்களா. அதாவது 12 hours இல்லை 14 hours அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளி விட்ருவோம். அதுக்கப்புறம் மேலே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே அன்னைக்கான நாளில் வந்து பார்த்திங்கன்னா போக முடியாது. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்திங்கன்னா நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சேஞ்சஸ் அண்ட் கன் சேஞ்சஸ். கேரக்டர் சேஞ்சஸில் மேக்ஸிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பவர் குறைக்காங்க. 30% வந்து பார்த்திங்கன்னா மெட்கிட் ஃபாஸ்ட்டாக போட்டுருல, 25% வந்து பார்த்திங்கன்னா மாற்றுதாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அடி மித்த 3 கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுதாங்க. ஸோ இதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் மைனஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிவியா கேரக்டருக்கு பார்த்திங்களா அதுதான், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு தர வந்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணி விட்டோம்னா அவனுக்கு 70 health வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுக்கும். அதே அப்டேட்டுக்கு அப்புறம்னா 80 health வந்து கொடுக்குற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தர் அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கேரக்டரை வச்சுட்டு போய் ரிவியூ பண்ணி விட்டிங்கன்னா அவனுக்கு 80 health வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைனே கேரக்டருக்கு தான் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 changes வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா 80 health வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருந்தது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி 80 health மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூவாலுக்கும் வந்து ஷீல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் 100% கொடுக்குறதா 150% மாற்றிட்டாங்க. மேபி இன்னும் 2 bullet இல்லை 1 bullet கூட AW மாலை வச்சு பார்த்திங்கன்னா அந்த க்ளூவால் வந்து உடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்டிவேஷன் டைம் அதாவது எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 secondsலேருந்து 15 secondsஸாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுதாங்க. அதாட்டு இப்போ உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு 80 இல்லை 100 health கொடுக்கும்ல அது வந்து பார்த்திங்கன்னா 15 secondக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூல்டவுன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த கேரக்டரில் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா விளையாண்டு பாருங்கள், ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலர் தான். ஸ்டைலரை பொறுத்தவரை என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. பட் ஸ்கைலரோட பவர்லலாம் எந்த ஒரு டிக்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை ஓகேங்களா. ஒரு நல்லதாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ நம்ம ஒன்று தொட்டோம்னா போய் ஒரு வேவ் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் உடைக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் ஒரு தடவை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தொட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் உடைக்கும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா நவுட்டிக்கலாம். நவுட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே எனிமி இருக்கானோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விடலாம். இனி வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் தொட்டு அதுக்கப்புறம் விடுறதுக்குள்ளே எனிமி நம்மளை அடித்து போட்டுருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டு வேவ் வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேருக்கும் ஆகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுதாங்க. ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுதாங்க. அப்புறம் கிங் ஃபீசர் கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகசின் வந்து ப்ளஸ் பண்ணுதாங்க. அதுக்கப்புறம் உருப்படியான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பருக்கு அந்த எய்ம் இருக்குது பார்த்திங்கன்னா அது பேர் வந்து என்னதோ சொல்லுவாங்களா ஏம் லாக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா SMG எல்லா ஷார்ட் கனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5% ஹெட்ஷாட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இனி எந்த SMG எந்த ஷார்ட் கனும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் டவுனில் போவோம் ஓகேங்களா. நம்ம கேம் பிளே கொஞ்சம் டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹெட்ஷாட் உள்ளதே வந்து பார்த்திங்கன்னா 20% குறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப வந்து கவலைக்கிடம்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 attachment தான். அதாட்டி SVD வைவ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா SVD வைவ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்தீங்கன்னா உடைக்க போகுது. ஆனால் டேமேஜ் வந்திங்கன்னா கொஞ்சம் குறைய இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோசா எக்ஸுக்கும் M249X டேமேஜும் ரேட் ஆஃப் வேர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில் வந்துங்க பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனியே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா விழ போகுது. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா விழுவும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போய் போயிருந்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதை சப்போஸ் நம்ம கன் எடுக்கலனாலும் அதில் வந்து போய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே அங்கே எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த
ஒரு பிளான்ட் மாதிரி வந்துச்சுன்னா இருக்குது. அதை நம்ம போய் யூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு ரீசப்ளை மேப்பு ஒரு 2 நிமிஷத்துக்கோ 3 நிமிஷத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து போய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கர்லேயும் மாஸ் எலக்ட்ரிக்லேயும் அந்த சும்மா இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வந்துங்கன்னா வச்சு விட்டாங்க. கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர் சைடில் சாதா பெர்முடாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டாங்க. இது பெர்முடா ரீமாஸ்டரில் தான் இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அப்புறம் கட்டுவில் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்துன்னா வச்சுட்டாங்க. நம்ம அந்த ஃப்ரீ பிளேஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்திங்கன்னா வச்சுட்டாங்க. அதனால் ரூம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது நடுஸில் ஒரு வீடை வச்சதுனால, ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷனு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு தேவையான மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. நம்மளுக்கு எந்த சாங் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. கிளாஸ் ஸ்குவாடுக்கு தனி, நம்ம பிஆர் மோடுக்கு தனி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தான் எடுக்கணும். இப்போ ஒரு ஏரமோ கிடக்குன்னா எல்லா ஏரமும் எடுக்காமல் ஒரு 30 ஏரமோ ஒரு 10 ஏரமோ தான் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் உல்ஃப், லோன் உல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா புது மோடு இருந்திங்கன்னா வரப்போகுது. ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும் பார்த்திங்கன்னா ஆறு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஒரே லோன் உல்ஃபில். கிளாஸ் ஸ்குவாடில் நடந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புது மோடு பெட்டுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா பெட் லோகோ வச்சு பெட் லூடோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம தனி வீடியோ தான் போடணும். இப்போதைக்கு நம்ம கிராஃப்ட்லேண்ட் பக்கமே போக வேண்டாம். ஏன்னா சேஞ்சஸ் வச்சு போட்டோம்னா இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீடியோ இன்னும் போடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ இன்னும் முடிச்சிக்கலாம். நீங்கள் மெதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. அப்டேட்டை போட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓகேங்களா. அப்டேட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கிறேன். அதை ஸ்டேட்டிண்டாக இருங்க. பை கைஸ். போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.